ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டிடிகல்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மதர்ஸ் டேக்கான பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். மதர்ஸ் டே வந்து மே 9th வருது. அதனால என் அம்மாவுக்கு நான் முன்னாடியே ஏதாவது பண்ணோம், ஆனால் நான் அன்றைக்கி தான் சர்ப்ரைஸாக காட்ட போகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக நான் பண்ண போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து 2 ஸ்கொயர் சைஸ் சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தின் டிப்போட மார்க்கர், திக் டிப்போட மார்க்கர் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பெயிண்ட் எடுத்துக்கோங்க, வாட்டர் கலர் பெயிண்ட். நீங்கள் எது எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் வாட்டர் கலர் பெயிண்ட் தான் இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறமா இயர்பட்ஸ் எடுத்துக்கோங்க 2-3, ஏன்னா நம்ம வந்து ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஆயில் பேஸ்டில் மர்ஜ் பண்ணுறதுக்கு இயர்பட்ஸு, அப்புறமா எரேசர், அப்புறமா பெயிண்ட் ப்ரஷஸ் எடுத்துக்கோங்க, அப்புறமா சிசர்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறமா கம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிசர்ஸும் ஒரே ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து அதை கர்வாக கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து 2 ஹார்ட் மாதிரி கட் பண்ண போகிறோம், நானும் என் அம்மாவும் இருக்கிற மாதிரி. அதனால 2 ஹார்ட்டு. ஸோ இப்படி அதை ஃபஸ்ட்டு டயாக்னலாக கோடு போட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ணி கீழாக கொண்டு வாங்க. அப்போ தான் அது ஹார்ட் மாதிரி வரும். அந்த மாதிரி ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 ஹார்ட்ஸுமே கட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். எதை பெயிண்ட் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அந்த 2 ஹார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து டார்க் பிங்க் கலரில் ரெண்டுத்தையுமே சூப்பராக பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டார்க் பிங்காக கலர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டைரெக்ஷனில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் லைட்டாக வேணும் அப்படின்னா ஒரே டைரெக்ஷனில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் லைட்டாக பண்ணிங்கன்னா அது ஒரு சைடு இந்த மாதிரி ஒரு சைடு அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து டார்க் கலரில் பண்ணுறேன், அதனால் அது அவ்வளோ தெரியாது. நீங்கள் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ டார்க்காக பெயிண்ட் பண்ணியிருக்கேன்னு. நம்ம ரெண்டுமே சூப்பராக பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் கம் எடுத்துக்கோங்க. கம்மை எடுத்துகிட்டு கம்மை வந்து இப்போ நம்ம 2 ஹார்ட்டுமே வச்சுருக்கோம்ல, அதில் வந்து சின்ன ஹார்ட்டில் சைடில் வந்து கம் போட்டுக்கோங்க. சைடில் இப்போ நம்ம ஒரு ஹார்ட்டோட வந்து எண்ட் ஆகுதுல, அதில் வந்து கொஞ்சோண்டு கம் இப்படி லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அதை வந்து நம்ம பெரிய ஹார்ட்டோடு ஒட்ட போகிறோம், ஏன்னா அப்போ தான் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். We'll be right back.
அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த ரெண்டு ஹார்ட்டையும் ஒட்டினக்கு அப்புறமாவும் அந்த ரெண்டு ஹார்ட் பின்னாடியும் கம்மு போட்டு அதை வந்து அந்த பேப்பரில் ஒட்டிக்கோங்க. பின்னாடி கம் போட்டுட்டு அதை வந்து ஒட்டிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேப்பரில் பெரிய ஹார்ட் வந்து கொஞ்சோண்டு மேலே வர மாதிரி ஒட்டிப்பாங்க. இப்போ நம்ம வந்து சின்ன ஹார்ட்க்கும் பெரிய ஹார்ட்க்கும் வந்து கண்ணு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்போ என்னோட அந்த மார்க்கர் எடுத்தாலும் அது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அது எழுத மாட்டேங்குது, அதனால அது நல்லா நான் செக் பண்ணிக்கிறேன். கிறுக்கி 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 ஃபஸ்ட் நான் சின்ன மார்க்கர் இதாகிட்டு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அப்புறமா நான் வந்து பெரிய மார்க்கரில் பண்ண போகிறேன். அதே மாதிரி அழகாக சின்ன ரெண்டு கை போட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து மாமி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க போகிறேன். மாமி அம்மாவை தான் மாமி அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு வேணால் மம்மின்னு போட்டுக்கோங்க, இல்லைனா மாமின்னு போட்டுக்கோங்க, இல்லைனா அம்மான்னு கூட எழுதிக்கோங்க. நான் வந்து மாமின்னு சொல்லிட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு தின் மார்க்கரில் போடுறேன். இப்போ போட்டுட்டு அப்புறமா கீழே வந்து மாமிக்கு அப்புறமா கீழே ஹார்ட் போட்டுட்டு அங்கே வந்து கீழே தாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ண போகிறோம், அது என்னதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம
நம்ம என்ன பண்ண போறோம்னா கலர் பண்ண போறோம். இப்போ வந்து மாமி மேலே வந்து ஃபஸ்ட்டு எம்ஓ மேலே டார்க் பிங்க் போட்டுக்கிறேன் நான், மிடில் பர்பிள் பிங்க் போட்டுக்கிறேன் ஆயில் பேஸ்டில் நல்லா டார்க்காக போட்டு, அதுக்கப்புறமா எம்எம்மில் வந்து பிங்க் போட்டுக்கிறேன். காருக்கு வந்து டிஏல வந்து மிடில் பர்பிள் பிங்க் போட்டுக்கிட்டேன். எம் எம்மில் பிங்க் போட்டுட்டு எனக்கு வந்து ஆறில் மட்டும் பிங்க்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒய்க்கு வந்து லைட் பிங்க் போட்டுட்டு எனக்கும் யூக்கு வந்து ஒயிட் லைட் பிங்க் போட்டுக்கிட்டேன். நான் வந்து மூணு பிங்க் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் ஒரே பிங்க் மட்டும் வேணுனாலும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இயர்பட் எடுத்து இயர்பட் வச்சு அந்த டார்க் பிங்க்கு பிங்க்கு அப்புறமா லைட் பிங்க்கு மர்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து அந்த ஹார்ட்லேயும் ரெட் கலர் போட்டு அதையும் நல்லா மர்ஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா தின் சைஸ் மார்க்கர் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஹார்ட் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். நான் நிறைய ஹார்ட் போட்டுட்டு பை தாரோனும் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த எல்லா ஹார்ட்ஸையுமே பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஆரஞ்சு, மிடில் பர்பிள் பிங்க், பிங்க்கு லைட் பிங்க், அப்புறமா ரெட்டு எடுத்துக்கிட்டேன். நான் அந்த அஞ்சு கலருமே தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஹார்ட் இருக்கிறதுனால அது எல்லாமே இந்த கலர் தான் செட் ஆகும். அதனால் நான் இந்த கலர் செட்டுட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேறு ஏதாவது கலர் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்திங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சத்துக்கு பிங்க்கு கொஞ்சத்துக்கு இந்த கலர் கொஞ்சத்துக்கு அந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலருமே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல்லா ஹார்ட்ஸையுமே கூட நம்ம கலர் பண்ணியிருக்கோம்ல அது எல்லாத்துக்குமே கூட நம்ம இயர்பட் வச்சு நல்லா மர்ஜ் பண்ணிக்க போகிறோம். அதை வந்து நான் இந்த எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்.
எங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லாத்துக்குமே ஹார்ட் எல்லாமே கலர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெரிய சைஸில் இருக்க மார்க்கர் எடுத்து மாமி தாரு அப்புறமா கொஞ்சம் ஹார்ட்ஸுக்கு மட்டும் நான் போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மதர்ஸ் டேக்கான பெயிண்டிங் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.